வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதி கல நிலவரத்தை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு கடலூர் தொகுதியோட கல நிலவரம் தான் பார்க்க போறோம் கடலூர் தொகுதியில பாராளுமன்றத்துக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா திட்டக்குடி விருதாச்சலம் நெய்வேலி பன்ருட்டி கடலூர் குறிஞ்சிப்பாடி இந்த ஆறு தொகுதி தான் இருக்கு பன்ருட்டி பாத்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சிகிட்ட இருக்கு விருதாச்சலம் காங்கிரஸ் கிட்ட இருக்கு இந்த தொகுதி எல்லாமே வந்து திமுக தான் இந்த தொகுதியோட எம்பியா யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரமேஷ் அவர்கள் தான் இந்த தொகுதியோட எம்பியா இருக்காரு கடலூர் தொகுதியில துறைமுகம் இருக்கிறதுனால மீன்பிடி தொழில் இங்க பிரதானமா இருக்கு அதை தாண்டி வந்து விவசாயம் பண்றாங்க இங்க நெல் நிலக்கடலை வாழை பழம் இது எல்லாமே அதிக அளவுல வந்து பயிரிடுறாங்க இந்த தொகுதியில வாக்காளர்கள் பதினான்கு லட்சத்துக்கும் மேல இருக்காங்க இந்த தொகுதியோட பிரச்சனை என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நிலக்கரி சுரங்கத்துக்கு இடம் தந்த மக்களுக்கு ஒரு வேலையோ இல்ல வீடோ வந்து குடுக்கல வெளி மாநிலத்தில இருந்து வரவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க அங்க இருக்க பகுதி மக்களுக்கு வந்து வேலை கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இந்த தொகுதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து நடந்த தேர்தல்ல யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தவான காங்கிரஸ் ஒரு முறை ஜெயிச்சிருக்காங்க தமிழ்நாடு உழைப்பாளர் ஒரு தடவை ஜெயிச்சிருக்காங்க சுயேட்சி ஒரு தடவை ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ் பாத்தீங்கன்னா ஏழு முறை ஜெயிச்சிருக்காங்க அதிமுக அஞ்சு முறை வந்து அதிமுக ரெண்டு தடவை ஜெயிச்சிருக்காங்க திமுக அஞ்சு தடவை ஜெயிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜனதா கட்சி ஒரு முறை ஜெயிச்சிருக்காங்க இந்த தொகுதி கொஞ்சம் அதிமுகவிற்கு சாதகமா இருக்குன்னு சொல்லலாம் அதை தாண்டி பா பாமகவிற்குமே இந்த தொகுதி சாதகமாக தான் பாமகிற்குதி ஏன்னா பாமகவை சார்ந்தவர்கள் வந்து இங்க அதிகமா இருக்கிறதுனால பாமகவிற்குமே வந்து இங்க சப்போர்ட் கொஞ்சம் இருக்கு ஆனா பாமக பாத்தீங்கன்னா ஒரு தடவை கூட இந்த தொகுதியில ஜெயிச்சதே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறு பொறுத்த வரைக்கும் திமுக வெற்றி பெற்று அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாமகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சிருந்ததுனால அங்க வந்து அதிமுக தான் ஜெயிச்சிருந்தது ஏன்னா பாமகவை சேர்ந்தவர்களும் அதிமுகவை சேர்ந்தவர்களும் ஒரே இடத்துல வந்து வாக்கு போடும் போது அங்க அதிமுகவுல வந்து வின் பண்ண முடிஞ்சது திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி இப்ப கொஞ்சம் சாதகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து கூட்டணியில இருக்காங்க இதனால இந்த தொகுதியில வந்து திமுகவிற்கு பலம் இருக்கு பாமக பாத்தீங்கன்னா வந்து பிஜேபி கூட வந்து கூட்டணி வச்சிருக்காங்க அதிமுக பாத்தீங்கன்னா அவங்க நேரடியா போட்டியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில அவங்களோட கூட்டணி கட்சியான தான் இந்த தடம் வந்து இந்த தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க திமுகவுமே வந்து நேரடியா போட்டியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில காங்கிரஸுக்கு வந்து இந்த தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க சோ இந்த தேர்தல ஒரு மும்முனை போட்டி இருக்குன்னே சொல்லலாம் அதே போல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது உடைய தேர்தல் வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா ரமேஷ் அவர்கள் அஞ்சு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்து நூற்று அறுபது வாக்குகளை வாங்கியிருந்தாரு அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாமக கோவிந்தசாமி அவர்கள் மூன்று லட்சத்தி எழுபதாயிரத்து நூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகளை வாங்கியிருந்தாரு அடுத்தபடியா நாம் தமிழர் கட்சி சார்பா சித்ரா அவர்கள் வந்து முப்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று தொண்ணூத்தி இரண்டு வாக்குகளை வாங்கியிருந்தாங்க

அதிமுக பாத்தீங்கன்னா நான்கு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து பத்து வாக்குகளை வாங்கியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட வாக்கு வித்தியாசம் ஐம்பதாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல்ல யாரெல்லாம் இந்த தொகுதியில நிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக பொறுத்த வரைக்கும் நேரடியா இந்த தொகுதியில இறங்குவாங்கன்னு எதிர்பார்த்த நிலையில இந்த தொகுதிய காங்கிரசுக்கு கொடுத்திருக்காங்க காங்கிரசுக்கு கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சிட்டிங் எம்பியா இருக்க ரமேஷ் அவர்கள் மீது வந்து கொலை வழக்கு இருக்கிறதா சொல்லப்படுது இதனால வந்து இது காங்கிரஸ் கொடுத்திருக்காங்க காங்கிரஸ் சார்பா யார் நிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு பிரசாந்த் அவர்கள் தான் வந்து நிக்கிறாரு அதிமுக கூட்டணியான தேமுதிகவுக்கு தான் அதிமுக இந்த தொகுதியை கொடுத்திருக்காங்க தேமுதிக சார்பா யார் நிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவக்கொழுந்து அவர்கள் தான் வந்து நிக்கிறாரு அடுத்தபடியா வந்து பிஜேபி கூட்டணியான பாமக இந்த தொகுதியில நிக்கிறாங்க பாமக சார்பா பச்சன் அவர்கள் வந்து நிக்கிறாரு நாம் தமிழர் சார்பா மணிவாசகன் அவர்கள் தான் இந்த தொகுதியில நிக்கிறாரு சோ முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு மும்முனை போட்டியா தான் இருக்கு இந்த தொகுதியில